வணக்கம் மாணவர்களே இலங்கை கல்வி அமைச்சும் தேசிய கல்வி நிர்வாகமும் இணைந்து நடாத்தும் குருகுலம் நிகழ்ச்சியினூடாக உங்களை மீண்டும் ஒருமுறை சந்திக்கின்றேன் மாணவர்களாகிய நீங்கள் கல்வியை தேடி சென்ற காலம் போய் இன்று கல்வி உங்களது வீடு தேடி வருகின்றது இவ்வாறான ஒரு அரிய நிகழ்வை ஒழுங்கு நட ஒழுங்குபடுத்தி வழிநடாத்தும் கல்வி அமைச்சுக்கும் தேசிய கல்வி நிர்வாகத்திற்கும் உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது சம்பந்தமான வீடியோக்களை நீங்கள் என்ஐயின் சேனல் என்ஐ டாட் எல்கே என்ற யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் தேவையான பாடக்குறிப்புகளை நீங்கள் அதிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் மறக்க வேண்டாம் என்ஐயின் யூடியூப் சேனலில் பார்த்துக்கொள்ளலாம் நீங்கள் சேனல் என்ஐஇ டாட் எல்கே நல்லது மாணவர்களே ஒரு புள்ளியில் தாக்கும் விசைகளின் விளையுள் என்ற பாடத்தை நாங்கள் தொடர்ந்து நடாத்தி கொண்டிருக்கின்றோம் இதில் இறுதியாக நாங்கள் ஒரு புள்ளியில் தாக்கும் பல விசைகளின் விளையுள் காணும் முறையை அட்சர கணித முறை மூலம் எவ்வாறு கணிக்கலாம் என்பது பற்றி பார்த்தோம் இன்று இன்னொரு முறையாக ஒரு புள்ளியில் தாக்கும் பல ஒரு தள விசைகளின் விளைவுளை விசை பல்கோணி மூலம் எவ்வாறு காணலாம் அதாவது விசை பல்கோணி நாங்கள் வரைவதன் மூலம் விளைவி காணும் முறை பற்றி பார்க்கவிருக்கின்றோம் இது மிகவும் பொறுமையாக செய்யப்பட வேண்டிய ஓர் விடயம் மாணவர்கள் மிகவும் பொறுமையாக இதை அவதானிக்க வேண்டும் உடனே இதை பண்ண விரும்பும் மாணவர்கள் நீங்கள் ரூலர் பாகம் வைத்திருந்தால் என்னுடன் சேர்ந்தே இதனை நீங்கள் செய்து கொள்ளலாம் விசை பல்கோனி வரைவதன் மூலம் விளையூள் விசையை காணுகின்ற முறை ஓகே புள்ளியொன்றில் தாக்கம் தாக்கும் பல எண்ணிக்கையான விசைகளை கருதுக ஒரு புள்ளியில் தாக்கும் ஒரு தள தொகுதி விசைகளை பரிமனிலும் திசைகளிலும் வகை குறிக்கும் நீர்கோட்டு துண்டங்களை அடுத்துள்ள பக்கங்களாக கொண்ட பல்கோணியை பூர்த்தியாக்கும் நீர்கோட்டு துண்டமானது அவ்விசைகளின் விளைவுலை பரிமனிலும் திசையிலும் குறிக்கும் இம்முறையானது விசை பல்கோணி முறை எனப்படும் ஒரு உதாரணம் மூலம் விசை பல்கோனியை பாவித்து எவ்வாறு விளையுளை காண்பது என்பது பற்றி நாங்கள் பார்ப்போம் ஒரு சிறு உதாரணம் வினா தரப்பட்டுள்ளது பிள்ளைகளே துணிக்கை ஒன்றில் தாக்கும் நான்கு விசைகளை வரிப்படம் காட்டுகிறது வரைவு முறை மூலம் விளையுள் விசையை காண்க இந்த ஒரு புள்ளியில் முப்பது நியூட்டன் விசை அறுபது நியூட்டன் விசை ஐம்பது நியூட்டன் விசை நாற்பது நியூட்டன் விசை தரப்பட்ட திசைகள் வழியே தாக்குகின்றது முப்பது நியூட்டனுக்கும் அறுபது நியூட்டன் விசைக்கும் இடைப்பட்ட கோணம் முப்பது பாகை என தரப்பட்டுள்ளது இந்த கோணம் தொண்ணூறு பாகை என தரப்பட்டுள்ளது வரிப்படம் வரைவதன் மூலம் இந்த விலைகள் விசையை நாங்கள் காணப்போகின்றோம் பொறுமையாக செய்ய வேண்டிய ஒரு விடயம் மாணவர்கள் மிகவும் அவதானமாக கவனித்துக் கொள்ளவும் உங்களுக்கு நேர்வளிம்பு பென்சில் பாகைமானி என்பவற்றை தயார் செய்து கொள்க நேர்வலிம்பு வாகைமானி என்பவற்றை தயார் செய்து கொள்ளவும் இதை வரைவதற்கு நாங்கள் அளவுடை பத்து நியூட்டன் செவன் ஒரு சென்டிமீட்டர் என்ற அளவுடையை எடுத்துக்கொள்வோம் அதாவது அறுபது நியூட்டன் விசைக்காக ஆறு சென்டிமீட்டரும் முப்பது நியூட்டன் விசைக்காக மூன்று சென்டிமீட்டரும் நாற்பது நியூட்டன் விசைக்காக நாலு சென்டிமீட்டரும் ஐம்பது நியூட்டன் விசைக்காக ஐந்து சென்டிமீட்டரும் நாங்கள் வரையப் போகின்றோம் முதலாவதாக நாங்கள் ஏதாவது ஒரு புள்ளியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் அந்த புள்ளியை ஏ என கருதுவோம் ஏ என்ற ஒரு புள்ளியை நாங்கள் குறித்துக் கொள்வோம் ஏ என்ற ஒரு புள்ளி இதிலிருந்து நாங்கள் வரைவை ஆரம்பிக்க போகின்றோம் முதலாவதாக ஏ என்ற புள்ளியினூடாக இந்த முப்பது நியூட்டனுக்கு சமாந்தரமான ஒரு கோடு வரைதல் வேண்டும் அளவிடை பத்து நியூட்டன் ஒரு சென்டிமீட்டர் ஆகவே முப்பது நியூட்டனுக்கும் மூன்று சென்டிமீட்டர் கோட்டை நாங்கள் இந்த ஏயினூடாக வரைந்து கொள்ள வேண்டும் ஆகவே அடிமட்டத்தை எடுத்து இந்த அடிமட்டத்தை எடுத்து முப்பது நியூட்டனுக்கு சமாந்தரமாக ஏயின் வரைய போகின்றோம் முதல் முதலாவது முப்பது நியூட்டனுக்கு சமாந்தரமாக இதில் வைத்து நாங்கள் முப்பது நியூட்டனுக்காக மூன்று சென்டிமீட்டர் மூன்று சென்டிமீட்டர் நீளமான கோட்டை வரைந்து கொள்ள சென்டிமீட்டர் நீளமான கோடு நீங்கள் பென்சிலால் வரைந்து கொள்ளலாம் அடுத்ததாக இந்த அறுபது நியூட்டன் விசைக்காக ஆறு சென்டிமீட்டர் நீளமான கோடு வரையப்படுதல் வேண்டும் முப்பது நியூட்டன் விசைக்கும் அறுபது நியூட்டன் விசைக்கு இடைப்பட்ட கூட முப்பது பாகை ஆகவே இந்த கோட்டிலிருந்து முப்பது பாகை திசையில் தான் நாங்கள் ஆறு சென்டிமீட்டர் நீளமான கோட்டை வரைந்து கொள்ள வேண்டும் ஆகவே தேபி என்ற கோட்டை நீட்டி பாகமானியை வைத்து நாங்கள் முப்பது பாகையை அளந்து கொள்வோம் இதில் பாகமானியை வைத்து முப்பது பாகை மாணவர்கள் மிகவும் அவதானமாக வரைதல் முறை செய்து பழக பழகுதல் வேண்டும் இதில் வைத்து முப்பது சென்டிமீட்டர் அளந்து கொள்ளுகின்றோம் முப்பது பாகை இந்த முப்பது நியூட்டனுக்கும் அறுபது நியூட்டனு கூடப்பட்டவளவு முப்பது பாகை தானே ஆகிய முப்பது பாகை இது இதில் நான் ஒரு புள்ளியை குறித்து கொள்ளுகின்றேன் முப்பது பாகை பொது பாகமானியை எடுத்து இதில் இந்த முப்பது பாக திசையில் அறுபது நியூட்டனுக்காக ஆறு சென்டிமீட்டர் நீளமான கோடு வரைதல் வேண்டும் ஆகவே நாங்கள் நேர்வழிம்பு ரூலரை இந்த பி என்ற புள்ளியிலும் இந்த புள்ளி முப்பது பாக என்ற புள்ளியிலும் வைத்து ஆறு சென்டிமீட்டர் நீளமான ஓட்டை வரைகின்றேன் ஆகவே ரூலரை எடுத்து இதில் வைத்து ஆறு சென்டிமீட்டர் நீளமான ஒரு கோடு சரியாக நீங்கள் வைத்து இதில் ஆறு சென்டிமீட்டர் தீர வேண்டும் ஆகவே சைபரில் தொடங்கினால் அறுபது நியூட்டனுக்கு சமந்திரமான ஆறு சென்டிமீட்டர் நீளமான ஓடு முப்பது நியூட்டனுடன் முப்பது பாகையாக்கும் திசையில் வரைகின்றேன் ஆறு சென்டிமீட்டர் நீளமான ஓடு அடுத்ததாக உலரை எடுத்த பின்னர் இந்த ஐம்பது நியூட்டன் விசைக்காக ஐந்து சென்டிமீட்டர் நீளமான கோடு முடிந்த இடத்திலிருந்து வரைதல் வேண்டும் அறுபது நியூட்டனுக்கும் ஐம்பது நியூட்டனுக்கும் இடைப்பட்ட கோணம் தொண்ணூறு பாகை ஆகவே நாங்கள் இதில் சி என்ற புள்ளியில் தொண்ணூறு பாகையை பாகை மாறி வைத்து வரைதல் வேண்டும் ஆகவே சி என்ற கோட்டை சிறிதூரம் நீட்டி இதில் தொண்ணூறு பாகை பாகமானியை எடுத்து தொண்ணூறு பாகை வரைகின்றேன் ஏன் ஐம்பது நியூட்டனுக்கும் அறுபது நியூட்டனுக்கும் இடைப்பட்ட கோணம் தொண்ணூறு பாகை என்பதால் தொண்ணூறு பாகை இந்த திசை இந்த புள்ளியில் இருக்கும் தொண்ணூறு பாகை பொது பாகமானியை எடுத்து புள்ளி சீனூடாக ஐந்து சென்டிமீட்டர் நீளமான கோடு ஐம்பது நியூட்டனுக்காக ஐந்து சென்டிமீட்டர் நீளமான கோட்டை வரைகின்றேன் அடிமட்டம் எடுத்து ஐந்து சென்டிமீட்டர் நீளமான கோட்டை விரைகின்றேன் ஐந்து சென்டிமீட்டர் நீளமான நிலமான ஐம்பது நியூட்டனுக்காக ஐந்து சென்டிமீட்டர் இங்கே ஐந்தில் வச்சிருக்கின்றேன் பூஜ்ஜியம் வரைக்கும் கீர வேண்டும் ஐந்து சென்டிமீட்டர் நீளமான ஓடு ஐந்து சென்டிமீட்டர் டி புள்ளி இப்போது நாற்பது நியூட்டனுக்காக நாலு சென்டிமீட்டர் கோடு வரைதல் வேண்டும் ஐம்பது நியூட்டன் விசைக்கும் இந்த நாற்பது நியூட்டன் விசைக்கும் இடைப்பட்ட கோணம் நூற்றி ஐம்பது பாகை இந்த கோணம் முப்பது பாகை ஆகும் ஆகவே இதில் வைத்து முப்பது பாகை கீறி நாற்பது நியூட்டனுக்கு நாலு சென்டிமீட்டரை வரையலாம் புள்ளி டியில் டிசியுடன் முப்பது பாகை பாகைமானி முப்பது பாகை இதில் வைத்து பாகை முப்பது பாகை பொது பாகமானியை தின்னர் நாற்பது நியூட்டனுக்காக நாலு சென்டிமீட்டர் நீளமான கோடு வரையப்படுகிறது நாலு சென்டிமீட்டர் நீளமான கோடு பாகுமானியை ரூலரை வைத்து வரைகின்றேன் இதில் நீங்கள் நாலு சென்டிமீட்டர் நீளமான ஓடும் இப்போது நான்கு விசைகளுக்கும் நான்கு நேர்கோட்டு துண்டங்களை வரைந்துள்ளோம் நாற்பது நியூட்டன் முப்பது நியூட்டனுக்காக மூன்று சென்டிமீட்டர் அறுபது நியூட்டனுக்காக ஆறு சென்டிமீட்டர் ஐம்பது நியூட்டனுக்காக ஐந்து சென்டிமீட்டர் நாற்பது நியூட்டனுக்காக நாலு சென்டிமீட்டர் இடைப்பட்ட கோணங்களுக்கு ஏற்ப இது ஆரம்ப புள்ளி இது இறுதிப்புள்ளி இது ஓர் நான்கு பக்கங்களை கொண்டோர் பூர்த்தியாக்கப்படாத பல்கோணி இந்த பல்கோணியை பூர்த்தியாக்குவதற்கு இந்த ஆரம்ப புள்ளியையும் இந்த இறுதி புள்ளியை இணைத்தல் வேண்டும் ஒரு நேர்கோட்டால் நினைக்கின்றேன் அதாவது ஏஇ இணைக்கின்றேன் ஏ என்ற கோடு இந்த ஏஇ என்ற கோடுதான் இந்த விசைகளினுடைய விளையுள் ஆகும் என்பதுதான் இந்த விசை பல்கோணை கூறுகின்றது ஆரம்ப புள்ளியை மிருதி புள்ளியை முனைக்கும் இந்த நேர்கோட்டு துண்டத்தால் பருமனிலும் திசையிலும் இந்த விளையுள் விசை குறிக்கப்படுகின்றது ஆகிய விளைல் விசையால் குறிக்கப்படுகின்றது ஏய் என்ற நேர்வோட்டு துண்டம் அதே அளந்தம் என்று சொன்னால் விளைல் விசையினுடைய பெருமனை காணலாம் இப்போது ஏய் என்ற நேர்வோட்டு துண்டத்தை அளக்கப் போகின்றோம் அடிமட்டத்தை எடுத்து அளக்கின்றோம் ஏய் என்ற நேர்வோட்டு துண்டத்தை ஏய் என்ற நீர்வோட்டு துண்டத்தை அடிமட்டம் அளக்கின்றோம் அளக்கும்போது அழைக்கும்போது இதற்கு அடிமட்டத்தால் அழைக்கும் போது ஏஇ என்பது ஆறு தசம் ஆறு சென்டிமீட்டர் நீளமாக இருக்கும் ஆகவே ஆறு சென்டிமீட்டர் நீளம் என்று சொன்னால் இந்த என்ற ஏர்கோட்டு துண்டம் விளைவுளின் பரிவரை காண்பதற்கு ஒரு சென்டிமீட்டர் பத்து நியூட்டனால் குடிக்கப்படுகின்றது ஆகவே ஆறுதம் ஆறு சென்டிமீட்டரும் எவ்வளவால் குடிக்கப்படும் என்று கணித்தல் வேண்டும் ஆகவே விளைவு விசை ஆறை காண்பதற்கு இந்த நேர்கோட்டு துண்டம் ஆறு தசம் ஆறு சென்டிமீட்டர் நீளத்தை நாங்கள் பத்தால் பெருக்குதல் வேண்டும் ஆகவே விளைவுள் விசை அறுபத்தி ஆறு நியூட்டன் என பெறப்படும் அடுத்ததாக விளையல் விசை திசை கணித்தல் வேண்டும் விளைல் விசை இந்த ஏபி முப்பது நியூட்டனுடன் ஆக்கும் இந்த கோணம் அல்பா இந்த அல்பாவை காண்பதற்கு பாகமானியை கொண்டு பாகமானியைக் கொண்டு இந்த அல்பா என்ற கோணத்தை அழைத்துன்றேன் அளந்தால் எங்களுக்கு இந்த கோணம் முப்பது பாகை நாற்பது கலையாக இருக்கும் ஆகவே இந்த ஆரம்ப புள்ளியை மிருதிப்புள்ளியை முனைக்கு நேரோடு துண்டத்தின் நீளம் விளைவில் திசையினுடைய பருமனையும் அது எக்ஸச் ஏபி என்ற கோட்டுடன் ஆக்கும் கோணம் அல்பா அந்த திசையையும் தரும் ஆகவே விலைள் அறுபத்தாறு நியூட்டன் கிடையுடன் முப்பது தசம் ஐந்து பாகை கோணத்தில் தாக்கும் இந்த வரைவு முறை மிகவும் ஒரு சுவாரஸ்யமான முறை பொறியியல் பீடங்களுக்கு தெரிவு செய்யும் மாணவர்கள் முதலாம் வருடத்தில் இந்த வரைவு முறை மிகவும் முக்கியமாக இருக்கும் ஆகவே மாணவர்கள் இதனை பயிற்சியாக செய்து கொள்ளலாம் அடுத்ததாக ஒரு வினா இந்த வினா நீங்களாகவே செய்து பழகக்கூடியது ஒரு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது இந்த புள்ளியில் நாற்பத்தி ஆறு நியூட்டன் நாற்பத்தி நியூட்டன் ஐம்பத்தி ஐந்து நியூட்டன் இதிலும் ஐம்பத்தி ஐந்து நியூட்டன் இதில் இருபத்தி முப்பத்தி ரெண்டு நியூட்டன் இது முப்பத்தி ஏழு நியூட்டன் விசைகள் தாக்குகின்றது இந்த விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் இதை கணித்தல் வேண்டும் ஆகவே முதல் நாங்கள் செய்தது போல் பாகமானி ரூலர் ஒன்று ஒரு அளவுடையை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம் பத்து நியூட்டன் சமன் ஒரு சென்டிமீட்டர் என்று அளவடைக்கேற்ப முதலாவதாக நீங்கள் முப்பத்தி ரெண்டு நியூட்டனுக்காக மூன்று தசம் ரெண்டு சென்டிமீட்டர் பாகமானிய எடுத்து இருபத்தி ஐந்து பாகை அதற்கப்புறம் முப்பத்தேழு நியூட்டன் முப்பத்தேழு நியூட்டனுக்காக மூன்று தசம் ஏழு சென்டிமீட்டர் இருபது பாகை நாற்பது நியூட்டனுக்காக நாலு சென்டிமீட்டர் நாற்பத்தைந்து பாகையில் நாற்பத்தாறு நியூட்டனுக்காக நாலு தசம் ஆறு சென்டிமீட்டர் இவ்வாறு நீங்கள் கொள்ளலாம் ஆகவே இதற்கான முதலாவது இந்த விசைப்பல்வோனியை நீங்கள் உருவாக்கும் போது அதன் ஆரம்ப புள்ளியையும் இறுதிப்புள்ளியையும் இணைக்கும் கோடு பருமனின் விளை விளை கோட்டின் பருமன் விளையுள் விசையையும் திசையையும் தரும் அது நீங்களை கீறும்போது உங்களுக்கான விடை இவ்வாறு அமையும் ஆர் சமன் முப்பத்தி எட்டு நியூட்டன் எனவும் டீட்டாசமன் முப்பத்தொன்பது பாகி எனவும் அமையும் இப்போது இதனை நான் கீறி போன்றேன் பாருங்கள் முதல் முப்பத்தி ரெண்டு நியூட்டனுக்காக மூன்று சென்ட் ரெண்டு சென்டிமீட்டர் உறுக்கு வருகின்றது இது ஆர்வப்புள்ளியை மிருதிப்புள்ளியை உணைக்கும் போது இந்த ஆர் விளையுள் ஆறும் அதனுடைய கோணமும் எங்களுக்கு கிடைக்கும் இதை இதை நீங்கள் பயிற்சியாக இந்த பருமன்களையும் கோணங்களையும் மாற்றி மாற்றி வேறு வேறு வினாக்கள் வேறு வேறு வினாக்களை நீங்களே உருவாக்கி அதற்கான விடைகள் எல்லாத்தையும் நீங்கள் இங்கே தயார் செய்து கொள்ளலாம் இப்போது புதிய வினா உண்டு நீங்கள் உங்களுக்கு விரும்பின திசை பருமன்கள் கோணங்கள் எல்லாத்தையும் மாற்றி இதுக்குரிய விடையை நீங்கள் இந்த விடை வர வேண்டும் ஆறு சவன் முப்பது எட்டாவது தீட்டா முப்பத்தி ஒன்பது வகையினும் வேண்டும் அதற்கு விடை உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் உடனே நீங்கள் இதில் போய் விட உடனே செக் பண்ணிக்கொள்ளலாம் இது முப்பத்தேழு நியூட்டனுக்காக மூன்று வசம் ஏழு சென்டிமீட்டர் அடுத்தது முப்பத்தி நாலு பாகையில் நாற்பது நியூட்டனுக்காக நாலு சென்டிமீட்டர் அடுத்ததாக முப்பத்தொரு பாகை பாகைக்கு விடைப்பட்ட குணம் முப்பத்தொரு பாகையில் நாற்பத்தஞ்சு நியூட்டனுக்காக நாலு சென்டிமீட்டர் ஐந்து பாகையில் நாலு தசம் அஞ்சு வெறும் அடுத்ததாக எழுபத்தி ஐந்து பாகையில் ஐம்பத்தி ஐந்து நியூட்டர் இது ஆரம்ப புள்ளி இது இறுதி புள்ளி விசைப்பல்கோனியை பூர்த்தி செய்வதற்கு நாங்கள் ஆரம்ப புள்ளியையும் இறுதி புள்ளியையும் இணைத்தல் வேண்டும் ஆரம்பம் இந்த இதுக்கு வேண்டி இதை கருகின்றோம் ஆரம்ப இது ஆரம்ப புள்ளி இது இறுதி புள்ளி இதுதான் விளையுள் விசை விளையூள் விசை இந்த பெருமனை ரூலர் கொண்டு அளந்து நீங்கள் உங்களோட அளவுடை பத்து ஒரு நியூட்டன் பத்து சென்டிமீட்டர்ன்னா பத்தால் பெருக்கிக் கொள்ளலாம் ரூலர்லாம் இங்கே இருக்கின்றது ரூலர் கூட உங்களுக்கு இருக்கின்றது அளந்து கொள்ளலாம் அடுத்து இந்த கோணத்தை பாகமானியை கொண்டு அளந்து கொள்ளலாம் பாகமானியோட இங்கே இருக்கின்றது நீங்கள் வைத்து இந்த கோணங்களெல்லாம் அளந்து கொள்ளலாம் ஆகவே இது மாணவர்களுக்கொரு பயிற்சியாக விடப்பட்டுள்ளது இந்த பயிற்சி என்ஐயின் யூடியூப் சேன் யூடியூப் எண்ணெயின் வெப்சைட்டில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நீங்கள் மாணவர்கள் இதனை உங்கள் கம்ப்யூட்டரில் டவுன்லோட் செய்து கொண்டு டவுன்லோட் செய்து நீங்கள் இதற்கான பயிற்சிகளை செய்து பழகலாம் அதிகளவான மாணவர்கள் இந்த ரோயின் பழகு கீறி பழகுவதில் மிகவும் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அவர்கள் இதற்கான விடைகளை பெற்றுக்கொள்ளலாம் எவ்வாறு உங்களுக்கு அது டவுன்லோட் பண்ணி கஷ்டமாக இருந்தால் நீங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் உங்களுடைய வினாக்களை கொடுத்தால் நாங்கள் அதற்கான விடைகளை கொடுப்போம் எவ்வாறு டவுன்லோட் பண்ண வேண்டும் என்று ஓகே இப்போது இன்னொரு முடியத்துக்கு வருகின்றேன் விசை பல்வோனி முறை விசை பல்வோனி முறை என்றால் என்ன விசைகளுக்கு சமாந்தரமாக ஒரு நேர்வோட்டு துண்டத்தைக்கு இருக்கின்றேன் ஆரம்ப புள்ளியையும் இறுதி புள்ளியையும் ஆரம்ப புள்ளியை மிருதி புள்ளியை முனைக்கின்ற கோடுதான் விளைவு விசையை தரும் இப்போது இங்கும் ஒரு தளத்தொகுதி விசைகள் தரப்பட்டுள்ளது இதுக்காக நான் மீண்டும் ஒரு விசை பல்வனையை கீறுகின்றேன் மிகவும் ஒரு முக்கியமான கவனித்துக் கொள்ளவும் முதல் இருபத்தொரு நியூட்டன் பத்து நியூட்டன் ஒரு சென்டிமீட்டர் இருபத்தொரு நியூட்டனுக்கும் ரெண்டு தசம் ஒரு சென்டிமீட்டர் கீறப்போகின்றேன் ரூலரை வைத்து ரெண்டு ஒரு சென்டிமீட்டர் அடுத்தது இருபத்தி ஐந்து பாகையில் இருபத்தொம்பது நியூட்டன் ரெண்டு ஒன்பது சென்டிமீட்டர் இது ரெண்டு தசம் ஒன்பது சென்டிமீட்டர் இருபத்தைந்து பாகை முப்பத்தெட்டு பாகையில் நாலு சென்டிமீட்டர் முப்பத்தெட்டு பாகையில் நாலு சென்டிமீட்டர் அடுத்தது இருபத்தி ஏழு பாகையில் ரெண்டு தசம் ஐந்து சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் உலரவை அறுபத்தி ஐந்து நியூட்டன் ஐம்பத்தைந்து நியூட்டனுக்காக ஐந்து ஐந்து சென்டிமீட்டர் அறுபத்தி நாலு பாகையில் ஐந்து ஐந்து சென்டிமீட்டர் இது கடைசி விசை இப்போது ஆரம்ப புள்ளியும் இறுதி புள்ளியும் ஒன்றாகி உள்ளது ஆரம்ப புள்ளியே இறுதி புள்ளியை துண்டம் பூச்சியம் ஆகவே பூச்சியம் பூஜ்யம் பூச்சியம் பிளையல் பூச்சியமாக இருந்தால் என்ன இந்த தொகுதி சமநிலையில் இருக்கின்றது நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் விசைப்பல்வோனை பூர்த்தியாக்கப்படும் போது விசை பல்கோணி பூர்த்தியாக்கப்படும் போது அந்த தொகுதி விசைகள் சமநிலையில் இருக்கும் ஆகவே நீங்கள் ஒரு தொகுதி விசைக்கு விசை பல்கோணி ஒன்றைக் கூறி கொண்டு போகின்றீர்கள் ஆரம்ப புள்ளியும் இறுதிப்புள்ளியும் ஒன்றாக இணைந்து விட்டது ஆகவே ஆர் பூச்சியம் அந்த தொகுதி சமநிலையில் இருக்கும் மூடிய பல்கோணி ஆகவே விசை தொகுதி சமநிலையில் இருந்தால் மூடிய பல்கோணியம் விசை தொகுதி சமநிலையில் இல்லை என்று சொன்னால் திறந்த பல்ணையும் உருவாக்கப்படும் அது பயிற்சியாக நீங்கள் மாணவர்கள் செய்து கொள்ளலாம் ஓகே மாணவர்களே இத்துடன் நாங்கள் உபகாரம் உபகாரம் படித்த பகுதியினுடைய மீட்டல் நாங்கள் இதுவரை படித்தது ஒரு புள்ளியில் தாக்கும் ஒரு தள விசைகள் ஒரு புள்ளியில் தாக்கும் இரு என்ற விளைவுளை காண்பதற்கு முக்கியமான ஒரு விதி விசைநேகர விதி அந்த விசை இணையகர விதியில் ரெண்டு சூத்திரங்கள் படித்தோம் ரெண்டு விசைகள் பி கமக்யூ என்ற இரு விசைகள் கோணத்தில் இடைத்தாக்கும் போது புலையுள் ஆரானது ஆர்வர்கம் சமன் பி வர்க்கம் சக ரெண்டு பி கியூ கொஸ்டீட்டாவினாலும் கோணம் புலையுலானது பி என்ற விசையுடன் ஆக்கும் கோணம் அல்பாணில் கீழ் சக்டீட்டா எனவும் தரப்படும் அதன் பிறகு பற்றி படித்தோம் ரெண்டு விதமான விசைப்பிரிப்பு ஒன்றுக்கொன்று செங்குத்தான திசைகளில் ஒன்றுக்கொன்று செங்குத்து அல்லாத இரு திசைகளில் செங்குத்தான திசைகளை பிரித்தல் முதலாவது எப்பன்ற விசை தரப்பட்டுள்ளது ஒன்றுக்கொன்று சங்குத்தான இரு திசைகளை கருதுகின்றேன் இந்த திசையில் டீட்டா ஓணம் இதற்கும் இந்த கிடை திசைக்கும் இடைப்பட்ட ஊணம் டீட்டா எனில் இந்த கிடைக்கூறு கூறு நிலைக்குத்துக்கூறு எப்சைன் டீட்டாவும் ஆகும் ஒன்றுக்கொன்று சங்குத்து அல்லாத திசைகளில் பிரித்தல் எஃப் விசை தரப்பட்டுள்ளது ரெண்டு திசை தரப்பட்டுள்ளது எஃப்டன் அல்பாவும் பீட்டாவும் என்ற கோணமாக அல்பா கோணத்தில் ஆக்கும் திசையில் உள்ள விசை கூறு சைன் பீட்டாவின்கள் சைன் அல்பா பிளஸ் பீட்டா இந்த கூறுக்கு இந்த கோணத்தில் இருக்கவும் அடுத்த கோணம் பீட்டா எஃப் சைன் பீட்டா சைன் அல்பா பீட்டா இதனுடன் பீட்டா கோணம் ஆக்கும் திசையில் உள்ள விசை கூறு எஃப் சைன் அல்பாவின் கீழ் சைன் அல்பா பிளஸ் பீட்டா இங்கு நாங்கள் தொகுதியில் எஃப் சைன் அல்பா இந்தக்கு அடுத்த இந்த குணம் பெறும் அடுத்ததாக ஒரு புள்ளியில் தாக்கும் பல ஒரு தள விசயின்ற உடைகள் காணுதலை பற்றி பார்த்தோம் கடந்த வாரம் அச்சகணித முறை ஒரு புள்ளியில் தாக்கும் பல விசைகள் F1 ஒன் என்ற விசை பி டூ பி விசை, P2, P3, P4, P5, அப் டு Pn, N நம்பர் என் எண்ணிக்கையான விசைகள் கிடை திசை X ஓ எக்ஸ் பழிஏஆர் ஓ எக்ஸ் திசை அதுடன் ஆக்கும் கோணங்கள் அல்பா ஒன் அல்பா டூ அல்பா த்ரீ அல்பா இல் இந்த உளைவிடக் காண்பதற்கான முறை கிடை திசை வழியே பிரித்த என்ற கூட்டுத்தொகையை எக்ஸ் என எடுக்கின்றேன் ஆகவே பி ஒன் கொசல்பாவன் பி டூ கொசல்பா டூ பி த்ரீ கொசல்பா த்ரீ இது பி என் கொசல்பாயன் நிலைக்குத்து திசை வழியே பிரித்த விசைக்கூறுகளின் கூட்டுத்தொகையை வைஎனில்

ஆரணில் ஆர் சமன் விசை இணையின் மூலம் ஆர்வன் சமன் எக்ஸ் வெர்கன் சைவேக்கம் எனவும் இந்த கோணம் அல்பா டேர்னல் பா சமன் எக்ஸ் இறுதியாக பார்த்தோம் உலகில் விசையை காண்பதற்காக அதாவது ஒரு புள்ளியில் தாக்கும் பல எண்ணிக்கையான ஒரு தலை விசைகளை காண்பதற்கான விசை பல்கோனி முறை அதன் போது நாங்கள் பார்த்தோம் ஆரம்ப புள்ளியை ஒரு ஒழுங்கான பல்வோனியுடன் விசையின் பருமன்களுக்கு ஏற்ப நீர் நீர்வோட்டு துண்டங்களால் ஓர் ஒழுங்கான் ஓர் பல்வோனி உருவாக்கப்படுகின்றது ஆரம்ப புள்ளியை இறுதி புள்ளியையும் இணைக்குகின்ற அந்த கோடு உழைவு விசையை பருமனிலும் திசையிலும் தரும் விசை பல்கோனை பூர்த்தியாக்கப்பட்டால் ஆரம்ப புள்ளியை இறுதி புள்ளியும் ஒன்றாக இணைந்தால் அந்த தொகுதி இசைகள் சமநிலையில் இருக்கும் எனவும் கற்றோம் சமநிலைகள் பற்றி உங்களது தரம் பன்னெண்டில் இரண்டாம் தவணை நாங்கள் விரிவாக கற்போம் சார் பண்ண இனிமேல் இது தொடர்பாக நாங்கள் பலவிதமான வினாக்கள் உதாரணங்களை செய்து கொள்வோம் ராய் இது ஒரு வினா பிகம டூபி என்னும் விசைகளின் 2P ஆறாகும் டூப்பியானது புறமாற்றப்படும் போது விலையுள் தீ ஆகும் ஆறுக்கும் தீக்கும் இடையான விகிதம் பர்தமூல மேலிற்கு பர்தமூலம் மூண்டு என தரப்பட்டுள்ளது எனில் பிகமக்யூ என்பவற்றிற்கு இடையேயான கோணம் தான் கேள்வி இது ஓர் விச ரெண்டு விசைகள் ரெண்டு விசைகள் என்ற விளைவுகள் ஆகவே விசை இணைகர விதி மூலம் நாங்கள் இதை செய்வோம் ஓகே இதற்கான தீர்வு ரெண்டு விசைகள் பிகம டூ பி என்ற இரு விசைகள் இவற்றினுடைய பியும் டூ பி என்ற இரு விசைகள் ஒரு புள்ளியில் தாக்குகின்றது இந்த ரெண்டு விசைகளுக்கு இடையிறார் இந்த கோணத்தை நான் சீட்டா என குறிப்போம் ரெண்டு விசைப்பட்ட இந்த கோணம் தான் சீட்டா பிளையுல் விசை ஆர் விளைவுள் ஆரால் குறிக்கின்றேன் ஆரை உபாறு காண்பது விசை இணைகிற சூத்திரம் இந்த சூத்திரம் ஆர் வர்க்கம் சவன் பி வர்க்கம் சக கியூ வர்க்கம் சக ரெண்டு பி கியூ கொஸ்டீட்டா என்பதற்கேற்ப இந்த ஆரை காணப்போகின்றோம் ஆகவே ஆர் வர்க்கம் சமன் பி வர்க்கம் கியூ கியூ என்ற விசைக்காணிங்க ரெண்டு பி இருக்கின்றது அது பி வர்க்கம் சக ரெண்டு பி முழுவதன் வர்க்கம் சக ரெண்டு தடவை பி தரை க்யூக்காக என்று கொஸ்தீ ஆகவே ஆர்வர்கம் சக ரெண்டு பி முழுவதனுடைய வர்க்கம் சக ரெண்டு தர பி இரண்டாவது விசைக்காக டூ பி என்று theta மேலும் சுருக்கும் போது பி வர்க்கம் இது ரெண்டு பி முழுவதம் பி வர்க்கம்

அடுத்த இப்போது ரெண்டு பி ஆனது புறமாற்றப்படுகின்றது அதாவது ரெண்டு பி என்ற விசை முன்னிய திசைக்கு எதிர் திசை பி என்ற இந்த விசை புறமாற்றப்படுகின்றது இப்போது இந்த விசை போய் இதுக்கு பதிலாக இந்த திசையில் வருகின்றது ரெண்டு பி இப்போ ரெண்டு பி விசை இங்கே வருகின்றது முதலாவது தடவை இங்கே இருந்தது இப்போது ரெண்டு பி என்ற விசை இங்கே வருகின்றது இப்போது இதில் தாக்குகின்ற ரெண்டு விசைகள் பி என்ற விசையும் டூ பி என்ற விசையும் ஒரு புள்ளி தாக்கும் இரு விசைகள் என்ற உலகில விசை இணைகர விதி ஆகவே இந்த கேள்வி அடையாளமிடப்பட்ட கோணம் எவ்வாறு இருக்கும் இது ஓர் நேர்கோடு இது தீட்டா என்ற கோணம் என்பதால் இந்த கோணம் யாராக இருக்கும் நூற்றி எண்பது சாய்டி இப்போது தூப்பி கமப்பி என்ற இரு விசைகள் நூற்றி எண்பது சாய்டி ஈட்டா என்ற இடைக்கோணத்தில் தாக்குகின்றது இப்போது விளைவுலை டீ என குறிப்போம் இதான் இப்போது புதிய விளையுள் டீ பழைய இந்த திசையில் இந்த டொட்டட் லைனில் போட்டிருக்கின்றேன் இப்போது புதிய விசை இணைகர விதி முதலாவது சூத்திரத்தின்படி ஆர்வர்க்கம் சமன் பி வர்க்கம் சக கியூ வர்க்கம் சக ரெண்டு பி கியூ கோஸ்தீட்டா ஆகவே தீ வர்க்கம் சமன் பி வர்க்கம் சக ரெண்டு பி முழுவதன் வர்க்கம் சக ரெண்டு தர பி தர ரெண்டு பி கோஸ் நூற்றி எண்பது சைடீட்டா இப்போது ரெண்டு விசையுக்கும் முனைப்பட்ட ஓணம் நூற்றி எண்பது சயடீட்டா ஆகவே தீவர்க்கம் சமன் ஐந்து பி வர்க்கம் சக நாலு பி வர்க்கம் கோஸ்தீட்டா இரு பக்கமும் வர்க்கிக்கும் போது ஆர்வர்க்கத்தின்கீழ் தீவர்க்கம் சமன் ஏழின் கீழ் மூன்று ஆகவே இதனை சுருக்கும் போது தீவர்க்கம் நீக்கப்படும் போது ஐந்து சக நாலு கொஸ்திட்டாவின் ஐந்து சக நாலு கொஸ்திட்டா சமன் ஏழின் கீழ் மூன்று ஆகவே பெருக்கம் மூன்று தர ஐந்து பதினைந்து மூன்று தர நாலு கொஸ்டீட்டா பன்னெண்டு கொஸ்டீட்டா சமன் ஏழு தர ஐந்து ஏழு ஐந்து முப்பத்தைந்து நான்கு இருபத்தெட்டு கொஸ்தித்தா இதை போது நாற்பது கொஸ்டீட்டா இருபத்தெட்டு ச மரம் இருபத்தெட்டு கொஸ்டிதா இங்கே வரும்போது ப்ள நேர் இருபத்தெட்டு கொஸ்டீட்டா ச பன்னெண்டு கொஸ்டீட்டா நாற்பது கொஸ்டிதா சமன் முப்பத்தைந்தில் பதினைந்து இருபது ஆகவே கொஸ்டிதா சமன் அரை ஆகவே டீட்டா என்பது அறுபது பாகை ஆகும் இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம் விசை இணைகர விதியை கூறுக கூறி அதனை நிறுவுக அதனோடு ஒரு வினா இது சம விசைகளின் விளைவுளானது விசைகளில் ஒன்று புறமாற்றப்படும் போது உருவாகும் விளைவுக்கு செங்குத்தாகும் என காட்டுக இதற்கான தீர்வு விசை இணையகர விதி நாங்கள் ஆறு முதலாவது வகுப்பில் கற்ற விசை இணையகர விதி ஓஎனும் புள்ளியில் தாக்கும் இரு விசைகள் ஓவியிலிருந்து வரையப்படும் ஓஏ கம ஓவிய நேர்கோட்டு துண்டங்களினால் பருமனிலும் திசையிலும் குறைக்கப்படும் இணையகரம் ஓஏ சிபியின் மூளைவிட்ட மோசியினால் உழைவுலானது பருமனிலும் திசையிலும் குறிக்கப்படும் ஆகவே இதுதான் அந்த விதி ஆர் வெர்கி வெர்க் பி கியூ கொஸ்டீட்டா தார்நல் பாடசோமன் கியூ சைண்டி தார்கள் பி சக கியூ கொஸ்டீட்டா இதோடைய நிறுவலையும் கேட்டிருக்கின்றார்கள் கூறி நிருபுக இந்த நிருபர் நாங்களும் முதலாவது பாடத்தில் கற்றுள்ளோம் அவ்வாறு நிருபராம் என்பது முதலாவது பாடத்தில் நிறுவப்பட்டது பொக்வினாவுக்கு போவோம் இது சம விசைகளின் விளைவு ஆனது அவ்விசைகளில் ஒன்று புறமாற்றப்படும் போது உருவாகும் விளைவுகளுக்கு செங்குத்து என காட்டுகல் பா இல்லை பிக்கு பிங் கியூ சமன் ஆகும் போது என்ன நடக்கும் அதாவது நாங்கள் பிஇக்கு கியூ பி யிற்காக கியூவை பிரதி அல்லது கியூக்காக பி சமன் பிரதி கியூ எனில்

அதாவது இரு சமவிசைகளின் விளையுலானது அவ்விரு விசைகளுக்கு விடைப்பட்ட கோணத்தை இரு சம கூறிடும் அல்பாசமன் புறப்பட்டது அந்த இரு விசைகளின் சமன் என்பதால் பியும் கியூவும் சமன் ஆகும் போது ஆகவே இரு விசைகளின் விளைவுளானது அவ்விரு விசைகளுக்கு இடைப்பட்ட கோணத்தை இது கூறிடும் நாங்கள் வினாவுக்கு வருவோம் இரு சமவிசைகள் இங்கு தவிரப்பட்டுள்ள இரு சமவிசைகளின் விளைவுள் இது சம விசைகளையும் பி என எடுப்போம் ரெண்டு சம விசைகள் பி 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 விசைகளை இந்த கோணத்தை டூ θ விளைவினை காண்பதற்கு விசை இணையகரம் ஓஏசிபி விளைவுள் ஆர் ஒன் விளைவுள் ஒன் பிஓசி என்ற இந்த கோணம் ஜாதக இருக்கும் இந்த கேள்வி அடையாளம் கோணம் ரெண்டு விசைகள் இது விளையுள் அந்த விளையுள் அந்த கோணத்தை இறுகுராக்கும் ஆகவே இந்த கேள்வி அடையாளமிடப்பட்ட இந்த கோணம் பிஓசி என்பது உங்களுக்கு தீட்டாவாக இருக்கும் தீட்டா உங்களுக்கு கோணம் ரெண்டு தீட்டா இது தீட்டாவாக இருக்கும் இப்போது ஒரு விசை போது ஒரு விசையை புறமாற்றம் செய்கின்றோம் அதாவது இந்த பி என்ற விசை முன்னர் இங்கே இருந்தால் இப்போது பி என்ற விசை இங்கு புறமாற்றம் செய்கின்றோம் இப்போது இந்த விசைகளுக்கு குறைப்பட இந்த கோணம் யாராக இருக்கும் ரெண்டி தீட்டான் இருந்தது ஆகவே இந்த கேள்வி அடையாளம் விடப்பட்ட கோணம் இருக்கும் நூற்றி எண்பது சை ரெண்டு தீட்டா இப்போது விளைவிலை காண்பதற்கு இப்போது தாக்குகின்ற ரெண்டு விசைகள் இங்கு முறை பி இங்கு முறை பி என்ற ரெண்டு விசைகள் ரெண்டும் சமபெருமனுடைய விசைகள் நூற்றி எண்பது சை ரெண்டு ரீட்டா என்ற இடைக்கோணத்தில் தாக்குகின்றது விளையுள் விழையுளை காண்பதற்கு இந்த ரெண்டு விசைகளையும் அயல் பக்கங்களாக உடைய ஓர் விசை இணையகரத்தை பூர்த்தி செய்கின்றோம் இதான் இந்த விசை இணையகரம் ஓஎஃப்ஜிபி இந்த விசை இணையகரம் இந்த ரெண்டு விசைகளுக்கும் இந்த பி என்ற ரெண்டு பியும் நூற்றி எண்பது சை ரெண்டு நூற்றி எண்பது சை ரெண்டு டீட்டா என்ற கோணத்தில் இடைத்தாக்குகின்ற ரெண்டு விசைகளுக்கான விசை இணைகரம் ஓ எஃப் இப்போது இந்த விளையுள் இந்த இணையகரத்தின் மூல விட்டத்தினால் தரப்படும் இந்த இணையகரத்தினுடைய மூல விட்டம் ஓஜி இப்போது விளையில் ஆர் எனில் இந்த விளையில் புதிய விளையில் ஆர் டூ என்பது இந்த ஓஜி என்ற நேர்கோட்டு துண்டத்தால் தரப்படும் விளையில் ஆர் டூ இப்போது பிஓஜி என்ற இந்த கேள்வி அடையாளமிடப்பட்ட கோணம் யாதாக இருக்கும் ரெண்டு சம விசைகள் பிபி என்ற ரெண்டு விசைகள் விளையுள் ஆர் டூ இடைப்பட்ட கோணம் நூற்றி எண்பது நாங்கள் ஏற்கனவே கற்றுள்ளோம் விசைகள் தாக்கும் போது விளையுள் அந்த விசைகளுக்கு இடைப்பட்ட கோணத்தை இருகூறாக்கும் அதற்கு இந்த கேள்வி அடையாளமிடப்பட்ட இந்த கோணம் நூற்றி எண்பது சய ரெண்டு டீட்டாவை இரு ஹூராக்கும் ஆகவே வியோஜி என்ற கோணம் நூற்றி எண்பது சய ரெண்டு கீழ் ரெண்டு ஆக சுருக்கும் போது நூற்றி எண்பது சய ரெண்டு கீழ் ரெண்டு என்றது வியோஜி எண்பது தொண்ணூறு சய தீட்டா ஆகவே இந்த கோணம் தொண்ணூறு சக்தீட்டா கேள்வி இது சமவிசைகளின் விளைவுளானது அவ்விசைகளில் ஒன்று புறமாற்றப்படும் போது உருவாகும் விளைவுலுக்கு சங்குத்தாகும் அதாவது ரெண்டு விளைவுள்களை பற்றித்தான் கேள்வி முதலாவது விளைவுலையும் ரெண்டாவது விளையுலையும் அந்த ரெண்டாவது விளையுள் முதலாவது விளைவுக்கு சங்குத்தாகும் என காட்டுக என்பதுதான் கேள்வி இது இரண்டாவது விளையுள் இது ஏற்கனவே முதலாவது விளைவுள் இப்ப ரெண்டு விளைவுகளுக்கும் இடைப்பட்ட கோணத்தை நாங்கள் பார்ப்போம் இரு விளைவுகளுக்கும் இடைப்பட்ட இந்த கோணம் இந்த நீரணத்தினால் காட்டப்பட்டுள்ள தொண்ணூறு சீட்டா இங்காலையும் காட்டப்பட இந்த சீட்டாவையும் கூட்டுதல் வேண்டும் தீட்டா சீட்டாவையும் தொண்ணூறு செய கூட்டுதல் வேண்டும் ஆகவே அதை கூட்டும் போது டீட்டாவும் கேன்சல் கேன்சலாகப்படும் இது சமன் தொண்ணூறு பாகை என பெறப்படும் எனவே புதிய விளைவுலானது முன்னைய விளைவுலுக்கு செங்குத்தாகும் இதுவே கேட்கப்பட்ட வினா ஆகவே மாணவர்களே வறான பலவிதமான வினாக்களை தொடர்ந்தும் வரும் வகுப்புகளில் கற்கவிருக்கின்றோம் இன்று நாங்கள் கற்பது விசைப்பல்கோணி முறை விசைப்பல்வோணி ஒரு விளைவுளை காண்பதற்கு விசைப்பல்கோணியை பூர்த்தியாக்குதல் வேண்டும் விசைப்பல்கோனியை ஆரம்ப புள்ளியையும் இறுதி புள்ளியையும் நினைக்கின்ற அந்த கோடு விளைவுலை பருமனிலும் திசையிலும் தரும் விசைப்பல்கோணி பூர்த்தியாக்கப்பட்டால் விசைப்பல்கோணை பூர்த்தியாக்கப்பட்டால் அந்த தொகுதி விசைகள் சமநிலையில் இருக்கும் ஆகவே சமநிலையில் இருந்தால் விசைப்பல்கோணை பூர்த்தியாக்கப்படும் அது சம்பந்தமாக பின்னரும் ரெண்டு மூன்று வினாக்கள் பார்த்தோம் அடுத்த வகுப்புகளிலும் இது தொடர்பான வினாக்களை பார்வையிட இருக்கின்றோம் ஓகே மாணவர்களே இந்த தொலைக்காட்சி நிகழ்வை பார்க்க முடியாதவர்கள் அல்லது மீண்டும் மீண்டும் இதை பார்த்து இது சம்பந்தமான குறிப்புகளை எல்லாம் நீங்கள் எடுக்க வேண்டும் இங்கு இப்போது உங்களுக்கு நேரம் கிடை கிடையாது ஆகவே நீங்கள் குறிப்புகளை எடுப்பதற்காக யூடியூப் சேனலில் என்ஐயினுடைய சேனல் என்ஐ டோட்டலுக்கு அதில் நீங்கள் இந்த வீடியோக்களை பார்வையிட்டு உங்களுக்கு தேவையான குறிப்புகளை எடுத்து மீண்டும் மீண்டும் பயன்பெற்று கொள்ளலாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அதனுடைய கொமெண்ட்ஸ் போக்கில் கொமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் போட்டால் அதற்குரிய விடைகளை நாங்கள் போட்டுக்கொள்வோம் இன்று நான் ஏற்கனவே கூறியவாறு ஒரு ஒரு ஆட்டோமேட்டிக்காக ரேண்டம் ஜெனரேட்டர் என்று சொல்லி ஒரு கொஷன் ஒன்று உருவாக்கினேன் அதுக்கு நீங்கள் கோணங்களின் பருமனையும் விசைகளின் பருமன்களை மாற்றி மாற்றி வேறு விடைகளை பெற்றுக்கொள்ளலாம் அந்த அந்த வினாவை நாங்கள் யூடியூப்பில் பதிவேற்றம் செய்கின்றோம் நீங்கள் டவுன்லோட் செய்து அந்த விசைகளை எடுத்து வினாக்களுக்கும் விடைகளையும் கண்டுபிடித்து நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளலாம் இத்துடன் நிகழ்வை முடித்து கொள்ளுகின்றோம் இன்னொரு நிகழ்வில் சந்திக்கின்றோம் வணக்கம் மாணவர்கள்